உயர்நீதிமன்றங்களில் மன்றங்களில் தமிழில் வாதாட வேண்டும் என்ற வழக்கறிஞர்களின் கோரிக்கைக்கு அதிமுக தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் செம்மொழி மாநாடு என்ற போர்வையில் தனக்குத்தானே தம்பட்ட தன்னல மாநாடு நடத்தி கொள்வதற்கான நடவடிக்கையில் முதல்வர் கருணாநிதி மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார் ஐகோர்ட்டில் தமிழில் வாதாட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வக்கீல்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருப்பது குறித்து அவர் வாய் திறக்கவில்லை இதிலிருந்து கருணாநிதிக்கு தமிழர்கள் மீதோ தமிழ் மொழி மீதோ உண்மையான அக்கறை இல்லை என்பது தெளிவாகிறது தன்னல தம்பட்ட மாநாட்டிற்கு நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யும்போது கோர்ட்டில் தமிழில் வாதாடுவதற்கு முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை கருணாநிதி ஏன் ஒதுக்கக்கூடாது தமிழில் வாதாடுவது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வக்கீல்கள் சென்னை ஐகோர்ட் வளாகத்தில் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர் மாவட்ட கோர்ட்டுகளில் தமிழில் வாதாட வழிவகுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன் வக்கீல்களின் இந்த கோரிக்கைக்கு அதிமுக தனது முழு ஆதரவை அளிக்கும் வரும் ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு ஜெயலலிதா கூறியுள்ளார் இவரை போன்று பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களும் வழக்கறிஞர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே மன்றங்களில் தமிழ் தமிழ்மொழி பயன்படுத்தப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் நல்லக்கண்ணு நாம் தமிழர் இயக்க தலைவர் சீமான் தேமுக தலைவர் விஜயகாந்த் மற்றும் பல தலைவர்களும் வழக்கறிஞர்களின் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளனர் மதுரையில் முன்னாள் முன்பு இருக்கும் வழக்கறிஞர்களை ஆதரித்து போராட்டம் நடத்திய முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்ச்சங்கம் கண்ட மதுரை மாநகரில் உயர்நீதிமன்றங்களில் தமிழில் பலகை வைக்க வேண்டும் தமிழில் வாதாள அனுமதி வேண்டும் என்ற வழக்கறிஞர்களின் கோரிக்கைக்கு பொதுமக்கள் இடையேயும் ஆதரவு அதிகரித்து வருகிறது திமுக ஆட்சி கட்டிலில் ஏறிய காலத்தில் இருந்து எங்கும் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை வலியுறுத்தியதை அனைவரும் மறந்திருக்க மாட்டார்கள் இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தமிழில் வாதாட உரிமை வேண்டும் என்ற போராட மும்ந்திருக்கும் போது அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க தமிழக அரசிற்கே உரிமை இருக்கும் போது செம்மொழி மாநாடு நடத்தும் இந்த நேரத்தில் வழக்கறிஞர்கள் கோரிக்கைகளையும் தனது ஆட்சி காலத்திலேயே கலைஞர் நிறைவேற்றி வைத்தால் உலகத் தமிழர்கள் அனைவரும் அவரை பாராட்டுவார்கள் தமிழரசுக் கழகத் தலைவரும் தமிழக அரசின் மேலவைத் தலைவருமாக இருந்த சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞான கிராமணியார் அவர்கள் எழுதியுள்ளதை கேளுங்கள் தமிழ் வாழ்கிறதா தமிழகத்தில் உள்ள இந்தி எதிர்ப்பாளர்களிடம் உள்ள ஒரு பெருந்தவறு என்னவென்றால் இவர்கள் தங்கள் தாய்மொழியான தமிழின் சார்பில் இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு பதிலாக அந்நிய மொழியாக ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் குறிக்கோளுடன் இந்தி திணிப்பை எதிர்ப்பதாகும் இதனால் இவர்களுக்குள்ள தேசப்பற்று கூட இந்தி மொழியாளரால் சந்தேகிக்கப்படுகிறது இதற்காக நாம் வருந்தி பயனில்லை இந்தி எதிர்ப்பாளரிலேயே ஒரு சாரார் தமிழ் வாழ்கை என்று சொல்லிவிட்டுத்தான் இந்தி என குரல் கொடுக்கின்றனர் ஆனால் தமிழ் வாழ்க என்ற கோஷத்தில் தங்களுக்குள்ள உண்மை தன்மையை இந்தி மொழியாளருக்கு உணர்த்தும் வகையில் இவர்களுடைய நடைமுறை போக்கு இல்லை இந்தியையோ இந்தி திணிப்பையோ ஒழிக்கும் அதிகாரம் தமிழ் இனத்தவராகிய நம்மிடமோ நமது மாநில அரசிடமோ இல்லை மத்திய அமைச்சரவையிடமும் பாராளுமன்றத்திடமுமே இருக்கின்றது ஆனால் தமிழ் வாழ்க என்று கோஷிக்கப்படுகிறதே அந்த கோஷத்திற்கு வெற்றி தேடி நம் தாய்மொழியை வாழ வைக்கும் உரிமை தமிழ் இனத்தவரிடமும் தமிழ் அரசிடமும் இருக்கின்றது ஆம் அரசியல் சட்டப்படி தமிழக அரசின் தலைமை அலுவலகம் உள்பட அனைத்து அலுவலகங்களிலும் ஆங்கிலத்திற்கு பதிலாக தமிழ் ஒன்றை மட்டுமே ஆட்சி மொழியாக்கி விட முடியும் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒரு மாமாங்கம் ஆகியும் இன்னமும் ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருந்து வருகின்றது ஆம் காங்கிரஸ் வெளியேறி ஆட்சி விடத்தில் திமுக அமர்ந்தும் கூடத்தான் இந்த நிலை தொடர்கிறது அரசியல் சட்டப்படி தமிழக நீதிமன்றங்களிலே தமிழை மட்டுமே நிர்வாக மொழியாக்க தமிழக அரசுக்கு உரிமை உண்டு ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்த தமிழக ஆட்சி இதுவரை முன்வரவில்லை தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் அனைத்து பாடங்களுக்கும் தமிழை மட்டுமே பயிற்சி மொழியாக்க அந்த மாறுதலை ஓராண்டிலேயே முழுமைப்படுத்த தமிழக அரசுக்கே உரிமை உண்டு அந்த உரிமை இதுவரை பயன்படுத்தப்படவே இல்லை எந்த கல்லூரியிலும் எந்த ஒரு பாடத்திற்கும் தமிழ் ஒன்று மட்டுமே பயிற்சி மொழியாக்கப்படவில்லை அரசியல் சட்டப்படி தமிழக நீதிமன்றங்களிலே தமிழை மட்டுமே நிர்வாக மொழியாக்க தமிழக அரசுக்கு உரிமை உண்டு என்று மாப்போ சமஞான ஹிராமணியார் கூறியிருக்கிறார் ஆகவே மதுரை வழக்கறிஞர்களின் தன்மான போராட்டத்திற்கு மதிப்பளித்து பொதுமக்கள் நீதிமன்றங்களில் நடக்கும் நிகழ்வுகளை புரிந்து கொள்ளும் விதத்தில் தமிழிலேயே வழக்கறிஞர்கள் வாதாட சட்டபூர்வ அனுமதியை தமிழக அரசு அளித்து தமிழின் பெருமையை வான்முயல செய்ய கலைஞரவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்